தாய் வீடு டிசம்பர் 2021. கவலையை கரைய வைக்க வேண்டும். ஸ்ரீ நட்குணலிங்கம். கவலை உள்ளத்தினோர் உணர்ச்சி. வாழ்வில் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கவலை திணிக்கப்படும். கவலை என்பது எல்லோரிடமும் இருக்கும் ஒருவித சொத்து. கவலை என்றால் செயலின்றி கற்பனையால் விளைவை எதிர்பார்ப்பதும், ஆசையின் பெருக்கத்தால் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்த்து அதில் வெற்றியடையாமல் எதிர்பார்த்த ஆசையையும் அப்படியே வைத்துக் கொண்டு ஏமாற்றத்தையும் ஒப்புக்கொள்ளாமல் ஏற்படும் மனப்பிணர். உடல் ரீதியான மாற்றங்களுடன் சேர்ந்து கொண்ட உணர்வு என கூறலாம். ஓர் ஆபத்து ஏற்படப் போகிறது என்ற எண்ணம் முதித்துவிட்டாலே பயம் என்பது இயல்பாகவே வந்துவிடும். இந்த உணர்வு பயம் என பொதுமைப்படுத்தப்பட்டாலும் அது கவலையே ஆகும். ஏதோ ஒன்றுக்காக அல்லது பலவற்றுக்காகவே வருந்துவதுதான் கவலை. கவலை ஒற்றை முறையிலோ கலவையாகவோ ஏற்படலாம். கவலையானது ஒரு விஷயத்தினாலோ, ஒரு நிகழ்வினாலோ, அல்லது ஒரு நபரினாலோ தூண்டப்படலாம். இந்த உணர்வானது அவர்களின் தினசரி செயற்பாட்டில் தலையிடத் தொடங்கும் அளவுக்கு வளர்ந்தால் அதை கவலைக் கோளாறு என அழைப்பர். கவலை என்பது சிக்கலானது. எதுவாயினும் கவலையை கரைய வைக்க வேண்டும், இல்லையே லாபத்து. 14 நாட்களுக்கு மேல் ஒருவருக்கு கவலை இருந்தால் அதற்கு பெயர் பிரச்சனை. கவலை என்பது 14 நாட்களுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். கவலைக்கு பல ஊற்றுக்கள் உள்ளன. நாட்டில் குறைகள் சொல்லத்தான் ஆட்கள் அதிகம். அக்குறைகளை கேட்பதால் மனம் நெருங்கி கவலை கொள்ளும். நமது மனதை கலைத்து நம்மை வீட்டு நினைப்பவர்கள் தான் கவலைப்படுத்துபவர்கள். பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் என்பவற்றில் பேராசை கொள்ளல் கவலைக்கு காரணம். மேலும் நம் கவலைக்கு பாதி காரணம் நம் கற்பனைகளை. அத்துடன் சில நோய்கள், மோசடிகள் போன்ற காரணத்தினாலும் ஏற்படும். அதை விடுத்து நினைத்தது நினைத்த மாதிரி கிடைக்காமை, காதலில் தோல்வி, இழப்புகள், கூடிய எதிர்பார்ப்பு, உறவில் விரிசல், புரிதல் இல்லா வாழ்வு, சமூகத்துக்கு ஒவ்வாத பிள்ளை, பரீட்சையில் தோல்வி, ஒப்பிட்டு சிந்தனை, போட்டிகளில் தோல்வி, நிம்மதியின்மை, தேவையற்ற சிந்தனை, குடும்பத்தால் ஒதுக்கப்படுதல், சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாமை, ஆடம்பரமாக வாழ முடியாமை, தொடர் குடும்ப பிணக்கு, வறுமை, வறுமையான வாழ்வு, போதிய வருமானமின்மை, இவைகளும் கவலையின் இருப்பிடமாகும். மேலும் மனக்கவலை, சூழ்நிலை, நிர்பந்தத்தால் ஏற்படும் கவலை மற்றும் மேனிய தொடர்புடைய நிலைமைகள், அதிர்ச்சி மற்றும் மன அழுத்த கவலைகள், இவை இலேசான, மிதமான, கடுமையான, பெரும் அச்சம் போன்ற நிலைகள் உட்பட பல்வேறு நிலைகளிலும் இருக்கலாம். திறமையானவர்கள் கூட தோல்வியை சந்தித்தால் கவலை அடைகிறார்கள். எப்படி? நம்பிக்கையை விட பயம் சில சந்தர்ப்பங்களில் பெரிதாக இருத்தல். உதாரணமாக விண்வெளிக்கு சென்ற எட்வின் ஆல்ட்ரின் என்பவரை குறிப்பிடலாம். தனது முயற்சி, தனது செயற்பாடுகள் பிழைத்து விட்டால், அல்லது பொதுவாக எதற்கெடுத்தாலும் தமக்கு சாதகமாக காரணத்தை முன்வைத்தல், கவனச்சிதறல்கள், தாழ்வு மனப்பான்மை, எடுத்த செயலை மனமுடைந்து பாதையில் விட்டுவிடல் என்பவற்றால் ஆகும். எடுத்த விடயத்தை ஆரம்பிப்பதாயினும் பலம், பலவீனம், வாய்ப்புகள், அச்சுறுத்தல்கள் ஆகிய 4 விடயங்களிலும் கவனம் கொள்ளாது ஈடுபட்டால் முடிவு கவலையில்தான் முடியும். தவறிப்போனதை பற்றி சிந்தித்த வண்ணம் இருத்தல், பிறரோடு ஒப்பு நோக்குதல், எல்லோரையும் திருப்திப்படுத்த நினைப்பது, இம்மூன்று காரணிகளுக்கும் ஒருவர் நேரத்தை வீணடித்தால் கவலை உள்நொழிய வாய்ப்பாக இருக்கும். மோசமான குணம் கொண்ட மனிதர், பேட் கேரக்டர்ஸ், உண்மை இல்லாத மனிதர், நொற்சொல், எப்போதும் எதிர்மறையாக பேசுபவர்கள், ஸ்பீக்ஸ் நெகட்டிவ், முட்டாள்கள், இடியட், இந்த 4 பேருக்கும் உதவி செய்ய முன்னின்றால் கவலை உனக்கு முன் வந்து நிற்கும். கவலை உன்னாலும் பிறராலும் உன் உணர்வை ஏற்படுத்தும் ஒரு எதிர்மறையான உணர்வாகும். இதை எடுத்துக்கொள்ளவும் கூடாது, வளர்த்து கொள்ளவும் கூடாது. இது எம்மை ஒட்டி கொண்டால் இதை கரைய வைக்க வேண்டும். இதற்கு எம்மில் உள்ள சில மனப்பாங்குகளில் மாற்றம் ஏற்பட வேண்டும். நாம் மற்றவர்களது நடத்தையிலும் அவதானமாக இருக்க வேண்டும். கவலை விடுக்க நல்ல மனங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். எதையும் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன பிரச்சனையாயினும் குடும்பத்துடன் கலந்து பேச வேண்டுமே தவிர கலைந்து பேசக்கூடாது. எதுவாயினும் புரிதல் என்பது அவசியம். புரிதல் என்பது நீண்ட காலத்திற்கான உறுதியான உயிரோட்ட பிணைப்பு. புரிதல் இல்லையே பிரிதலில் முடியும். விட்டுக் கொடுப்பதும் இறங்கி போவதும் தவறில்லை. ஆனால் அதை உணர்ந்தவர்களிடம் மட்டுமே காட்ட வேண்டும். மன்னிக்க தெரிந்தவர்களுக்கு மகத்தான வாழ்வு கிட்டும். தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு அமைதியாக இருப்பதே சிறந்தது. மற்றவருடன் பழகும் போது எடை போட்டு பழகு. சிலரை மறந்து விடு, சிலரை மன்னித்து விடு, சிலரை கடந்து விடு, சிலரை வெறுத்து விடு. எவரையும் தூக்கி சுமக்காதே, அது கவலையில்தான் முடியும். அன்பை கூட அளவோடு வைக்க வேண்டும். எதற்கும் பயந்து வாழாதே. மனிதர் பயந்து வாழ வேண்டியது மனச்சாட்சிக்கு மட்டும். வருத்தப்படாதிருக்க பழைய தவறை நினைக்காதே. கற்ற பாடத்தை பயன்படுத்து. பணத்தின் மீது பேராசை கொள்ளாதே. ஒரு காரியத்தில் இறங்கும் முன் விளைவு என்ன, அதன் மதிப்பு என்ன என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும். பாராட்டுக்களை துரத்தி செல்லாதே. நம்மை நாம் அறிந்து வாழ வேண்டும். எதிர்மறை மனோபாவத்தை விட்டுவிட வேண்டும். எதையும் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க வேண்டும். உன் பலம் என்னவென்று தெரிந்து வாழ வேண்டும். தவறை உணர்ந்து கொள். தனிமை தவிர. மன வலிமையே மனிதரின் மூலதம் என்பதை புரிந்து வாழ். விரும்பியது கிடைக்கவில்லையா, கவலை வேண்டாம். கிடைத்ததை விரும்பிக்கொள். சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாட்டின் மூலம் ஒருவர் தன்னைத்தானே வெற்றி கொள்ள முடியும். மன ஒற்றுமை இல்லாதவருடன் சவகாசம் வையாது. சில பொருட்கள் நம்மை விட்டு விலகினால் துன்பம், சில பொருட்களை விட்டு நாம் விலகினால் இன்பம். வாழ விரும்புவோருக்கு வள்ளுவன் வாக்கு ஏங்காதே. அடுத்தவரை பார்த்து ஏங்கினால் ஏற்படுவது கவலையே.
கலக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதே. வலியை ஏற்றுக்கொள். மனதுக்குள் இருக்கும் கழிவுகளை அகற்று. மனம் மகிழ்வில் பூரிக்கும். கவலை தூரச் செல்லும். மற்றவர் துன்பத்தை தன் துன்பமாக கருவதுதான் அறிவு. கவலையுடன் வாழ்பவருக்கு பகலும் இரவுதான். நமது வெற்றி தோல்வி பிறரது அங்கீகாரத்தில் தங்கியிருக்க கூடாது. உங்களை பற்றிய உங்கள் அபிப்பிராயம்தான் உங்களுக்கு அவசியம். வீசப்படும் கற்களை விட பேசப்படும் சொற்கள் மீது நிதானம் வேண்டும். வீண் விவாதங்களை தவிர்த்து விடு. நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அது நமக்கு கவலை தரக்கூடியதாக இருக்கக்கூடாது. வெறுமனே வெட்டு பேச்சுகளை விட்டுட்டு உயிரோட்டமாக செயற்பாடுகளில் நேரத்தை செலவு செய்ய வேண்டும். எது இல்லையோ அதை நினைத்து கவலை கொள்வதை விட எது இருக்கிறதோ அதை நினைத்து சந்தோஷப்படு என்கிறார் பெனோசோபின். பொய்யான உறவுகள் வேண்டாம். பிறரை மதிப்பதில் இருக்கிறது உனக்கான மதிப்பு. நம்மை நாம் அங்கீகரிக்க வேண்டும். இல்லையில் தேவையற்ற தொல்லைகள் நம்மை வந்து சேருவது இலகுவாக இருக்கும். பட்ட மரத்துக்கு பார்வை விடுவது குறைவு. அந்த நிலைக்கு போகக்கூடாது. முயல்பவருக்கு தட்டி கொடு. இயலாதவருக்கு விட்டு கொடு. கேட்பவருக்கு சொல்லிக் கொடு. வாழ்வில் விழுந்தவரை தூக்கிவிடு. தோகத்தில் உள்ளவரை கவலைப்பட வைக்காது. இரக்கம் என்பது இனிய மனநிலை. ஒருவர் வாழ்வில் நொந்துவிட்டால் அவமானப்படுத்தாதே. அது அவரது வாழ்வை கொச்சைப்படுத்தும். கவலைப்படுவார். கவலையில் இருப்பவர் புறக்கணிக்கப்படக்கூடாது. அவர்கள் ஒடிந்து விடுவார்கள். கவலையின் உச்சத்துக்கு சென்று விடுவார்கள். வருமானத்தில் அவதானம் வேண்டும். இல்லையேல் அது வறுமைக்கு இட்டு செல்லும். வருமானம் என்பது கண்ணீர் போல பெரும்பாலும் ஒரே இடத்திலிருந்துதான் வரும். செலவு என்பது வியர்வை போல எங்கிருந்தெல்லாமோ வரும். பறவை முகாமை செய்ய தவறக்கூடாது. எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள். தவறை நினைத்து நினைத்து கவலை கொள்ளாதே. தவறுகளை உணர்ந்தவர்கள் திருந்து விடுவார்கள். நியாயப்படுத்தியவர்கள் திருந்த மாட்டார்கள். ஒவ்வொன்றையும் உணர்ந்து வாழ். ஒரு புத்திசாலியால் சாதிக்க முடியாதவற்றை சில நேரங்களில் ஒரு பொறுமைசாலி சாதித்து விடுவார். கவலைக்கும் பொறுமைக்கும் தொடர்பு உண்டு. வாழ்வில் போட்டி இருக்கக்கூடாது. போட்டி போட்டு வாழாதே. மற்றவரை பார்த்து வாழாதே. மற்றவருக்காக வாழாதே. அது தேவையற்ற கவலையை வரவை. துன்பம் இல்லாமல் வெற்றியில்லை என்கிறார் போன். எனவே மனதை தளரவிடாதே. அரசராயினும் ஏழையாயினும் தன் வீட்டில் அமைதியை காண்பவரே கவலையற்ற தலை சிறந்த மகிழ்ச்சியில் உள்ளவர். கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள். இல்லாமல் நகரும். உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே. அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக்கொள். உன்னை நேசிக்காதவர்களை தேடி போகாதே. அங்கு கவலை உனக்காக காத்திருக்க கூடும். யாருக்காகவும் எவருக்காகவும் நம் வாழ்க்கையை நாம் வீணடிக்க கூடாது. உனக்காக வாழ். வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்தபடி எல்லா காரியங்களும் திட்டமிட்டபடி நடக்கும் என எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொரு நகர்வையும் சகிப்புத்தன்மையுடனும் விழிப்புணர்வுடனும் கொண்டு செல்ல வேண்டும். உன்னை யார் விமர்சித்தாலும் நீ கவலை கொள்ளாதே. ஏனெனில் உன்னை விமர்சிப்பவரை நீ பொறாமைப்பட வைத்திருக்கிறாய் என்று அர்த்தம் என்கிறார் B.R. அம்பேத்கர். உள்ளத்தில் ஒன்றும் முதட்டில் ஒன்றும் இருப்பவர்கள் உறவை நாட வேண்டாம் என்கிறார் வள்ளலார். உனக்கு ஏற்றாற்போல் உன்னை நீ செதுக்கிக் கொள். உன்னை நீ தாழ்வுபடுத்தாதே. உனக்காக நேரம் வரும் வரை மௌனமே சிறந்தது. இவற்றை கடைபிடித்து வாழ்ந்தால் கவலை உன்னை நெருங்காது. நெருங்கினும் கவலையை கரைய வைக்க முடியும்.